ம திருச்சிற்றம்பலம் ஞானாசிரியராகவும் ஞானகுருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் நமக்கு சைவ சித்தாந்தத்தை எளிமையான முறையில் எல்லோரும் படிக்க வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தில் எல்லோருக்கும் கொண்டு வந்து சேர்ப்பித்த குருமகா சன்னிதானம் அதாவது திரு பரம்பரையில் பரம்பரையை திருவாவூடுதலை ஆதீனத்தின் இருபத்தி மூன்றாவது குருமகா சன்னிதானத்தின் திருவடிகளையும் அருளி செய்திருக்கின்ற உமாபதி சிவாச்சாரியாரின் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி இன்றைய ஞான சிந்தனையில நாம் எடுக்க போற நூல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உண்மை நெறி விளக்கம் என்று சொல்லப்படுகின்ற நூல் அதாவது மேகண்ட சாத்திரம் என்று சொல்லப்படுகின்ற பதினான்கு நூல்கள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா உந்தி களிரே உயர் போதம் சித்தியார் பிந்து இருபா உண்மை பிரகாசம் வந்த அருட் பண்பு வினா போற்றி கொடி பாசமிலா நெஞ்சு விடு உண்மை நெறி சங்கற்பம் உற்று என்று இந்த பதினான்கு பா பதினான்கு சாத்திரங்களை நினைவு வைத்து வைத்துக் கொள்வதற்காக ஒரு பாடலே இருக்கு இதுல பாத்தீங்கன்னா திரு உந்தியார் திரு கழிற்றுப்படியார் இது வந்து காலத்தினால் மேகண்ட தேவநாயனாருக்கு முந்தின காலத்தை காலத்தை சேர்ந்த நூல்கள் என்பது நமக்கு தெரிகின்றது அதே மாதிரி சிவஞான போதம் என்பது நமக்கு மேகண்ட தேவநாயனார் அருளி செய்தது சிவஞான சித்தியார் இருபா இருபது இந்த இரண்டுமே நமக்கு வந்து நம்ம மேகண்ட தேவநாயனாருடைய தலை மாணாக்கராக விளங்கிய அருள்நதி சிவாச்சாரியார் என்பவரால் அருளி செய்யப்பட்ட ஒரு நூல் இரண்டு நூல்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா நேரடியாக அவரிடம் பாடம் கேட்ட மேகண்ட தேவ பாடம் கேட்ட மன திருவதிகை மனவாசகம் கடந்தார் என்பவரால் உண்மை விளக்கம் என்ற ஒரு நூல் இருக்கின்றது இந்த உண்மை விளக்கம் என்று சொல்லப்படுவது ஆரம்ப நிலையில நமக்கு இந்த தத்துவங்கள்னா என்ன இதெல்லாத்தையும் சொல்லிட்டு ஐந்தெழுத்து மந்திரங்கள் பற்றின குறிப்பெல்லாம் மிக அழகாக விரித்து சொல்லுகின்ற ஒரு நூல் அதுக்கப்புறம் எட்டு நூல்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு சித்தாந்த அட்டகம் என்றே சொல்லும் வழக்கம் உள்ளது இந்த எட்டு நூல்களையும் நமக்கு அருளி செய்தவர் உமாபதி சிவாச்சாரியார் அதாவது சந்தானக்குறவர்களில் நான்காம் நான்காவதாவது உள்ளவர் நமக்கு உமாபதி சிவாச்சாரியார் அவர் அருளி செய்தது என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா சிவப்பிரகாசம் திருவருட்பயன் வினாவெண்பா போற்றிப்பகருடை, பகருடை கொடிக்கவி நெஞ்சு விடுதூதி தூது உண்மை விளக்கம் சங்கற்ப நிராகரணம் என்று சொல்லப்படுகின்ற இந்த எட்டும் வந்து நமக்கு உமாபதி சிவாச்சாரியாரால் அருளி செய்யப்பட்டது இதில் இன்றைக்கு நமக்கு சிந்தனைக்கு இருக்கும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா உண்மை நெறி விளக்கம் என்று சொல்லப்படுகின்ற ஆறே பாடல்கள் கொண்ட அற்புதமான ஒரு நூல் அது என்னங்க ஆறே பாடல்கள்தானா அப்படின்னா ஆமாம் வெறும் ஆறு பாடல்கள் தான் ஆனால் அது சொல்ல வருகின்ற கருத்து பார்த்திங்கன்னா ஆழமான பொருள் பொதிந்த கருத்து ஒன்றை எடுத்துச் சொல்லுகின்றது தசகாரியம் என்று சொல்லப்படுகின்ற கருத்து நாம் வந்து ஒரு உயிர் எந்த நிலைப்பாட்டை அடைய வேண்டும் என்பதை இந்த தசகாரியத்தின் காரியத்தின் மூலமாக நமக்கு அற்புதமாக அருளி செய்ய செய்து கொடுத்திருக்கின்றார் நமக்கு உமாபதி சிவாச்சாரியார் அது என்னது அது தசகாரியங்கள் அப்படின்னு நாம யோசிச்சோம்னா இதை நமக்கு திருமுறைகளில் எல்லா திருமுறைகள்லையும் வைத்து ஒப்பிட்டு நோக்கக்கூடிய அளவுக்கு தான் இந்த தசகாரியங்கள் பற்றின குறிப்பு இருக்குது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அப்பர் பெருமானுடைய திருப்பதிகம் ஒன்று கொலாம் என்று இல்லையா அந்த எண்ணலங்காரத்தில் வர்றது அதில் பார்த்திங்கன்னா பத்து கொலாம் அடியார் செய்கைதானே என்று அப்பர் பெருமான் அருளி செய்திருப்பார் அது என்ன அந்த பத்து கொலாம் அப்படின்னா அதுதான் தசகாரியம் அதே மாதிரி நம்ம நம்பி ஆரூரர் திரு கேதீச்சரம் என்ற பதிகத்தில் பார்த்தீங்கன்னா பத்து ஆகிய தொண்டர் தொழு பாலாவியின் கரைமேல் என்று சொல்லுவார் அதாவது பத்து தசகாரியங்கள் என்பதை எய்திய அந்த நிலைப்பாட்டினை அடைந்த தொண்டர்கள் வழிபடுகின்ற திரு கேதீச்சரம் அப்படிங்கிற ஒரு குறிப்பை வந்து அதாவது நத்தார்படை நத்தார்புடை ஞானன் என்று ஆரம்பிக்கின்ற அந்த பாடலை பாருங்க நட்டபாடை பண்ணல அமைந்தது திரு கேதீச்சரம் திருப்பதிகத்துக்குள்ளது அதுல வந்து நத்தார்புடை ஞானன் பசு ஏரி நனை கவுள்வாய் மத்தம் மத யானை உரி போர்த்த மழுவாளன் பத்து ஆகிய தொண்டர் அப்படின்னு சொல்லுவார் அங்கேயும் தசகாரியத்தை சொல்லுவதை நாம் பார்க்குறோம் இன்றைக்கு அந்த தசகாரியங்கள் பற்றின தான் ஆரம்பிக்கப் போகின்றோம் இதற்கு நமக்கு குருவருளும் திருவருளும் கூட நின்று துணை செய்து திருமுறைகள் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு திருமுறையும் நாம் எடுத்து படிக்கும்போது அதில் உள்ள தசகாரிய உண்மையை நமக்கு திருவருள் விளங்கச் செய்ய வேண்டும் என்ற விண்ணப்பத்தோடு இன்று இந்த உண்மை நெறி விளக்கத்தை நாம் சிந்திக்க இருக்கின்றோம் சரி இப்ப நாம முதல் பாடலை சிந்திக்க ஆரம்பிக்க இந்த நூலோடைய அமைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறே பாடல்கள் கொண்டது இந்த ஆறே பாடல்கள் அப்படின்னு சொன்னாலும் பத்து நிலைகளை சொல்லுவதனால இதை எப்படி அமைத்திரு கொடுத்திருக்கின்றார் நமக்கு ஆசிரியர் அப்படின்னா முதல் பாடல்ல வந்து தத்துவ ரூபம் தத்துவ தரிசனம் தத்துவ சுத்தி என்று சொல்லப்படுகின்ற இந்த மூன்றை நமக்கு எடுத்து சொல்லிட்டாரு இரண்டாவது பாடல் பார்த்தீங்கன்னா ஆன்ம ரூபம் ஆன்ம தரிசனம் ஆன்ம சுத்தி என்று சொல்லப்படுகின்ற மூன்றையும் இரண்டாவது பாடலில் வைத்து அருள் செய்திருக்கின்றார் ஆசிரியர் அதாவது நமக்கு குரு குருநாதர் அடுத்தது மூன்றாவது பாடல் மூன்றாவது பாடல்ல சிவரூபத்தை சொன்னவர் நான்காவது பாடல்ல சிவ தரிசனத்தை சொல்றார் சிவரூபம் சிவ தரிசனம் ஒவ்வொரு பா நிலைக்கும் ஒவ்வொரு பாடல்ல கொடுத்தவர் ஐந்தாவது பாடல்ல சிவ யோகத்தை சொல்லி இறுதி பாடல்ல சிவ போகத்தை நமக்கு எடுத்து சொல்லுகின்றார் ஆக இந்த பத்து நிலைகளை பார்த்தீங்கன்னா ஏழாக சொல்லும் வழக்கம் இருக்கின்றது நம்ம சைவ சித்தாந்தத்துல பத்தா சொல்ற வழக்கம் இருக்கு நாம் இப்ப பாக்கிற போறது மாதிரி அதே மாதிரி பண்டார சாத்திரம் தர்மபுரம் ஆதீனத்தோடைய பண்டார சாத்திரம் என்று சொல்லப்படுகின்ற எட்டு நூல் நூல்கள் இருக்கு அதுல பாத்தீங்கன்னா நமக்கு குரு முதல்வர் இந்த இந்த பத்து காரியங்களை முப்பதாக விரித்து சொல்லியிருப்பாரு அதே மாதிரி துகளறு போதத்திலையும் இது முப்பதாக விரிந்து விரித்து சொல்லி சொல்லியிருக்கிற இருக்கிற இது இதை நாம பார்க்குறோம் அந்த அந்த அழகை நாம வந்து பார்க்குறோம் அதே மாதிரி நமக்கு திருவாடுதுறை ஆதீனத்தோடைய பண்டார சாத்திரத்தில் தசகாரியம் அப்படிங்கிற பெயர்லேயே நமக்கு வந்து நூல்கள் இருக்கிறதையும் நாம பார்க்குறோம் ஆக இந்த தசகாரியம் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த அந்த பத்து நிலைகள் என்பதை மனத்தில் கொண்டு நாம இப்போ இந்த நூலுக்குள்ளல போக போறோம் அதாவது ஒவ்வொரு திருமுறையிலையும் ஒவ்வொரு பதிகத்திலையும் ஒவ்வொரு பாடல்லையும் இந்த உண்மையை வைத்து நமக்கு அருளாளர்கள் சொல்லி இருக்காங்க நாம திருமுறைகளை வெறுமன பாராயணம் பண்ணாம இதில் வந்து என்ன நிலைப்பாட்டை அவர்கள் நமக்கு உணர்த்த முயற்சிக்கின்றார்கள் என்பதை ஆழ்ந்து உணர்ந்து படித்தோம் என்றால் அங்கே யார் பதிகத்தை நீங்க படிக்கிறீங்களோ அவங்க உங்களுக்கு குருநாதராக நின்று உங்களுக்கு தீக்கை வழங்குகின்றார் என்பதை நினைவில் வைத்து கொண்டு இந்த பதிகங்களை நாம் படிக்க வேண்டும் இன்றைக்கு நமக்கு இந்த உண்மை விளக்கம் என்பதை ஏழாம் திருமுறையில் உள்ள பாடல்களோடு எடுத்துக்காட்டுகளோடு சில பாடல்களை நாம் சிந்திக்க இருக்கிறோம் ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா வந்து எல்லா பா பா பதிகத்துலேயும் அதாவது ஏழாம் திருமுறையில் திருப்பாட்டில் நூறு பதிகங்கள்லையும் தசகாரியம் ஏகத்துக்கு கொட்டி கிடக்கு நாம் அதை ஒவ்வொன்றா நாம் எடுக்க முடியாது அதனால் தொட்டு காண்பித்து போகிறது மாதிரி சில பாடல்கள் எடுத்துக்காட்டு ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு காழிப்பிள்ளையாருடைய பதிகங்கள் பிடித்தவர்கள் இருக்கலாம் அல்லது நம்பி ஆரூரருடைய பதிகங்கள் பிடித்தவர்கள் இருக்கலாம் அல்லது அப்பர் பெருமானுடைய பதிகங்கள் அல்லது மாணிக்க வாசகர் பெருமானுடைய பதிகங்கள் அல்லது பன்னிரெண்டாம் திருமுறை இதில் எதை நீங்கள் எடுத்து படித்தாலும் எப்படி படிக்க வேண்டும் என்றால் அதில் உள்ள தசகாரிய உண்மையை நாம் உணர்ந்து போற்றி படித்தோம் என்றால் நமக்கும் இந்த நிலைப்பாட்டை அடைவதற்கு பெருமான் துணை செய்வார் என்பது திண்ணம் அந்த எண்ணத்தோடு நாம இப்ப இந்த ப இந்த நூலை சிந்திக்க ஆரம்பிக்கின்றோம் அதாவது உண்மை நெறி விளக்கம் என்ற நூல் இதில் முதல் பாடல் உண்மை நெறி விளக்கத்தில் முதல் பாடல் அதாவது மண்முதல் சிவமது ஈராம் வடிவு காண்பதுவே ரூபம் மண்முதல் சிவமது ஈராம் மலம் சடம் என்றல் காட்சி மண்முதல் சிவமது ஈராம் வகைதனில் தான் நிலாது கண்ணுதலான் அருளால் நீங்கள் சுத்தியாய் கருதும் அன்றே ஏற்கனவே சொன்னா மாதிரி இந்த முதல் பாடல் அதாவது உண்மை விளக்கம் என்று சொல்லப்படுகின்ற இந்த முதல் பாடல் இந்த முதல் பாடல் வந்து நமக்கு மூன்று நிலைப்பாடுகளை சொல்லுகின்றது அதாவது தத்துவ ரூபம் தத்துவ தரிசனம் தத்துவ சுத்தி என்று சொல்லப்படுகின்ற மூன்று நிலைப்பாடுகளை சொல்லுது இப்ப ஒரு உயிர் இதை அனுபவிக்கும் போது இந்த நிலைப்பாடுகளை அனுபவிக்கும் போது இந்த வரிசையில தான் வருமா அப்படின்னா கிடையாது ஒரு உயிர் இதை அனுபவிக்கும் போது இந்த வரிசையில் அனுபவிக்காது ஆனால் நாம் புரிந்து கொள்ளுவதற்காக இந்த வரிசையில் நாம் இப்போ பார்க்குறோம் அதாவது தியோரிட்டிக்கல் ப்ராக்டிக்கல் அப்படின்னு இரண்டு விதமாக இருக்கு இல்லையா இப்போ நாம் தியோரட்டிக்கலாக பார்க்குறோம் அதனால தான் ஒரே அந்த 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 நிலைப்பாடோடு பார்க்குறோம் ஆனால் ப்ராக்டிக்கலாக நிகழ் நிகழ்கின்ற அந்த முறைப்பாடு பார்த்தோம்னா இந்த முறை கிடையாது அதற்கு வேறு பதிகங்களோடு நாம் சான்று இன்னொரு சந்தர்ப்பத்தில் சி சிந்திக்கலாம் இப்ப இந்த முதல் பாடல்ல பார்த்தீங்கன்னா தத்துவ ரூபம் தத்துவ தரிசனம் தத்துவ சுத்தி என்று சொல்லப்படுகின்ற இந்த மூன்றை நமக்கு எடுத்து சொல்லுகின்றார் ஆசிரியர் தத்துவ ரூபம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது இந்த தத்துவங்கள் முப்பத்தி ஆறு இருக்கு அது இன்னென்ன நிறத்துல இருக்கும் இந்த வடிவத்துல இருக்கும் இந்த தொழில் செய்யும் இந்த குணம் கொண்டது என்று ஒரு தத்துவத்தை நாம ஆழமா புரிந்து கொள்ளுவதுதான் இந்த தத்துவ ரூபம் என்று சொல்லப்படுவது அதுக்கப்புறம் சரி சரி இந்த தத்துவம் எல்லாம் வெறும் சடம் தான் இது நம்மளை இயக்கிறது இல்லை அப்படிங்கிறத ஒரு உயிர் உணர்கின்ற அந்த நிலைப்பாடு இருக்கு இல்லையா அதுதான் தத்துவ தரிசனம் என்று சொல்லப்படுவது அப்புறம் பெருமானின் கருணை காரணமாக இதை விடுத்து நாம் நீங்கி நிற்கின்ற நிலைப்பாடுதான் இந்த தத்துவ சுத்தி என்று சொல்லப்படுகின்ற நிலை இப்ப இதுல ஒரு கேள்வி வரலாம் தத்துவ சுத்தினா நீங்கி நிற்கிறதுன்னு சொல்றீங்களே அப்ப நாம இந்த உடலை விட்டு போயிடணுமா அப்படின்னா அப்படி அர்த்தம் கிடையாது பற்றற்று நிற்கின்ற ஒரு நிலைப்பாடு தான் இந்த தத்துவ சுத்தி என்று சொல்லப்படுகின்ற நிலை சரி இப்ப இதுல பாத்தீங்கன்னா மண்முதல் சிவமது ஈராம் வடிவு காண்பதுவே ரூபம் ரூபம்னா என்ன சிவ மன்னிக்கணும் தத்துவ ரூபம்னா என்ன அப்படின்னா முப்பத்தாறு தத்துவங்களை பொதுவான இயல்பினதாக ஒரு உயிர் எப்போது புரிந்து கொள்ளுகின்றதோ அப்போது அங்கே நிகழ்வது தத்துவ ரூபம் என்று சொல்லப்படுவது பதிகங்கள்லெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தத்துவ ரூபத்தை நமக்கு நிறைய இடத்துல அருளாளர்கள் வைத்து சொல்லியிருப்பாங்க அதாவது இந்தந்த தத்துவம் இப்படி இப்படி இருக்கும் இப்படி இப்படி இயங்கும் இப்படி இப்படி போட்டு ஒன்றை பாடாப்படுத்தும் அப்படின்னு சொல்கிற இடங்கள்லாம் நாம் எடுத்து பார்த்தோம்னா அது எல்லாமே தத்துவ ரூபம்தான் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏழாம் திருமுறையில் திரு ஆரூர் திருப்பதிகம் இந்தளம் பண்ணில் அமைந்த திரு ஆரூர் திருப்பதிகத்தில் அறுபதும் பத்தும் எட்டும் ஆறினோடு அஞ்சும் நான்கும் துருபரித்து அணைய நோக்கில் சொல்லிற்று ஒன்றாக சொல்லார் என்று ஒரு பாடல் வரி வரும் இரண்டு வரிகள் அது பாத்தீங்கன்னா இதுல அறுபது பத்து ஆறு அஞ்சு நாலு அப்படின்னு நிறைய எண்ணிக்கைகள் இருக்கிறத பார்க்குறோம் இது என்னடாப்பா இது இவ்வளவு எண்ணிக்கை இது என்னது இந்த அறுபதுண்ணா என்ன பத்துனா என்ன ஆறுனா என்ன அப்படின்னு யோசிச்சோன்னா அங்கே தான் நமக்கு உண்மை விளக்கம் என்ற சைவ சித்தாந்த நூல் துணை நிற்கின்றது இதை புரிந்து கொள்வதற்காக உண்மை விளக்கம் என்ற நூல் ஐம்பத்தி நான்கு பாடல்கள் கொண்ட நூல் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அந்த அறுபத்தி மன்னிக்கிறோம் ஐம்பத்தி நான்கு பாடல்களில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி இரண்டு பாடல்கள் இந்த தத்துவங்கள்னா என்னன்னு சொல்றதுக்கே போயிருக்கும் ஆறு தத்துவம் யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி ஆறு தத்துவம்னா என்ன அப்படின்னு ஆறு ஆறு முப்பத்தாறா இந்த முப்பத்தாறு தத்துவங்கள் என்ன என்பதை நமக்கு விளக்கமா சொல்லியிருப்பாங்க உண்மை விளக்கம் என்ற அந்த நூலில் இப்ப அந்த அதை நாம வந்து இங்க கொண்டு வரணும் அந்த அதாவது மண்முதல் சிவம் அது ஈராம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அது என்ன மண்முதல் சிவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த தத்துவங்கள் என்று சொல்லப்படுவது அதாவது இருபத்தி நான்கு ஆன்ம தத்துவம் ஏழு வித்யா தத்துவம் ஐந்து சிவ தத்துவம் இந்த எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா முப்பத்தி ஆறு வரும் இந்த முப்பத்தாறு தத்துவங்களும் சடம் அப்படிங்கிறத உணர்றதுக்கு தான் நாம் இவ்வளோ போராடுறோம் இப்போ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மண்ணில் தொடங்கி இதை வந்து நாம் எப்படி பார்ப்போம்னா இரண்டு விதமாக பார்ப்போம் சைவ சித்தாந்தம் படித்தவர்களுக்கு இதை நன்றாக விளங்கும் அதாவது இந்த முப்பத்தாறு தத்துவத்தை நீங்கள் ஒடுக்க முறையிலையும் சொல்லலாம் அல்லது விரித்தல் முறையிலையும் சொல்லலாம் இப்போ அது விரிகிறது எப்படி விரியுது ஒடுங்கிறது எப்படி ஒதுங்குது அவ ஒடுங்குது அப்படிங்கிற முறையில் இரண்டு விதமாக அதை விரித்து சுருக்கும் வழக்கம் நமக்கு உள்ளது மண்ணில் இருந்து சிவம் வரைக்கும் உள்ளது அதாவது இருபத்தி நான்கு மேல ஏழு வித்யா தத்துவம் அதற்கு மேல ஐந்து சிவ தத்துவம் இது எல்லாத்தையும் கூட்டினால் முப்பத்தி ஆறு தத்துவங்கள் இருக்கு அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம நம்பி ஆறு ஊரர் பதிகத்துல பாத்தீங்க இல்லையா அறுபதும் பத்தும் எட்டும் மாறினோடு அஞ்சும் நான்கும் அப்படின்லாம் எல்லாம் இல்ல மொத்தமா நீங்க கூட்டினீங்கன்னா தொண்ணூத்தி ஆறு வரும் அது என்னங்க அது தொண்ணூத்தாறு முப்பத்தாறு தானே முதல்ல சொன்னீங்க இங்க இப்போ எங்க அந்த அறுபது வந்துச்சு அப்படின்னா அந்த அறுவதை தாத்துவீகங்கள் என்று சொல்லும் வழக்கம் உள்ளது தாத்துவீகங்கள் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதாவது ஒரு தத்துவம் செயல்படுகின்ற நிலையை தான் வந்து தாத்துவீகம் என்று சொல்லுவது இப்ப இந்த அறுபது தாத்துவீகங்கள் என்னென்ன அப்படின்னு நாம யோசிக்கும் போது நம்மளுக்கு அதுக்கு சரியான இது இதுதான் இந்த அறுபது தாத்துவீகம் அப்படின்னு சரியா நிர்ணயம் பண்ற பாடல்கள் எதுவும் சான்றாக நமக்கு கிடைக்கவில்லை அது நம்ம ஒத்துக்கணும் ஆனால் அங்கங்க ஒரு ஒரு சில இடங்கள்ல இருக்கு இருக்கிற குறிப்பை வச்சு நமக்கு உரையாசிரியர்கள் இதை கொடுத்துருக்குறாங்க இன்னும் ஒரு காரணம் என்னவா இருக்கலாம் அப்படின்னா இதெல்லாம் விட்டு நீங்கணும்னு தானே நம்ம இவ்வளவு படிக்கிறோம் இதை எண்ணத்துக்கு இன்னும் போட்டு உட்காந்து நோண்டிட்டு அந்த அறுவது என்னன்றது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் கூட இதை வந்து நமக்கு பெருமான் மறைச்சிருக்கலாம் எதுவோ எதுவாக இருந்தாலும் நமக்கு தொண்ணூத்தி ஆறு தத்துவ தாத்துவீகங்கள் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்கு ஆன்ம தத்துவம் ஏழு வித்யா தத்துவம் ஐந்து சிவ தத்துவம் அதுக்கப்புறம் மண்ணின் கூறு ஐந்து எலும்பு தசை மயிர் தோல் நரம்பு என்று சொல்லப்படுகின்ற ஐந்து அடுத்தது நீரின் கூறு அதாவது சிறுநீர் இரத்தம் ஸ்லேத்துமம் வியர்வை சுக்கிலம் அல்லது சுரோனிதம் இந்த ஐந்து அடுத்தது தீயின் கூறாக சொல்லப்படுகின்ற இதயத்தில் இருக்கின்ற வெப்பம் அதுக்கப்புறம் பசி பசி என்று சொல்லப்படுகின்ற அந்த தீ அப்புறம் கண்ணில் இருக்கிற ஒளி அந்த வெப்பம் அப்புறம் உடம்புல இருக்கிற வெப்பம் அப்புறம் பைத்தியம் இந்த ஐந்தும் வந்து தீயின் கூறு அடுத்தது பாத்தீங்கன்னா வாயுவின் கூறு உதானன் பிராணன் அபானன் சமானன் வியானன் நாகன் கூர்மன் கிருகரன் தேவதத்தன் தனஞ்சயன் என்று சொல்லப்படுகின்ற தசவாயுக்கள் அதே மாதிரி ஆகாயத்தின் கூறு பத்து தச நாடிகள் இது என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா அத்தி அலம்புடை இடை பிங்கலை சுழுமுனை காந்தாரி குகுதை சங்கினி சிகுவை புருடன் என்று சொல்லப்படுகின்ற பத்து அது மட்டும் அல்லாமல் ஞானேந்திரியத்தின் விடயங்கள் ஐந்து சுவையொளி ஊரோசை நாற்றம் அடுத்தது தன் கண்மேந்திரியங்களின் விடயங்கள் ஐந்து இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வசனம் கவனம் தானம் விசர்க்கம் ஆனந்தம் என்று சொல்லப்படுவது அதோட அகங்க ஆங்காரத்தின் கூறாக சொல்லப்படுகின்ற மூன்று தைசதம் வைகாரி பூதாதி என்று சொல்லப்படுவது அதோடு நான்கு வாக்குகள் சூக்குமை பைசந்தி மத்திமை வைகரி என்று சொல்லப்படுகின்ற இந்த நான்கு வாக்குகள் இதை எல்லாத்தையும் மொத்தமாக கூட்டணும்னா தொண்ணூற்றி ஆறு வரும் இப்போ அப்ப நம்ம நம்பி ஆரூரருடைய பதிகத்தை எடுத்து பாருங்க அறுபதும் பத்தும் எட்டும் ஆறினோடு அஞ்சும் நான்கும் ஆறு வருதா துருவரித்து அணைய நோக்கின் சொல்லிற்றொன்றாக சொல்லார் நறுமலர் பூவும் நீரும் நாள்தோறும் வணங்குவார்க்கு அறிவினை கொடுக்கும் ஆரூர் அப்பனே அஞ்சினேனே சாமி சமி எப்படிப்பட்டவங்களுக்கு அறிவு கொடுக்குறானா இது எல்லாம் சடம் என்ற அறிவு பெருமானை தினமும் பூசை செய்பவர்களுக்கு இந்த அறிவை கொடுக்கின்றான் என்று நமக்கு நம்பி ஆரூரர் சொல்லுவார் ஆக இந்த தொண்ணூத்தி ஆறு தத்துவ தாத்துவீகங்கள் இருக்கு இது இதுக்கு என்னென்ன குணங்கள் என்றெல்லாம் நாம பாக்குறோம் இல்லையா இதுதான் தத்துவ ரூபம் என்று சொல்லப்படுவது ஆக முதல் நிலைப்பாடாக இருக்கின்ற தத்துவ ரூபம் நமக்கு எதை சொல்லுது அப்படின்னா முப்பத்தாறு தத்துவங்கள் இருக்கு ஆ அறுபது தாத்துவீகம் இருக்கு எல்லாம் இன்னென்ன தொழில் செய்யும் இன்னென்ன வேலையை செய்கின்றது என்பதை நமக்கு எடுத்து சொல்லுகின்றது சரி ரூபம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் தத்துவ தரிசனம் இல்லை பாருங்க இந்த பாடல்ல நமக்கு சொல்ற மாதிரி மண்முதல் சிவமது ஈராம் மலம் சடம் என்றல் காட்சி இந்த மலம் இருக்கு இல்லையா இது எல்லாமே சடம் என்பதை புரிந்து கொள்ளுவதுதான் தத்துவ தரிசனம் என்று சொல்லப்படுவது அதாவது இந்த தத்துவங்கள் வேறு நான் வேறு அப்படின்னு ஒரு உயிருக்கு தெளிவு கிடைக்கின்ற நிலை இந்த தத்துவங்கள் எல்லாம் வெறும் சடம் தான் இந்த தோல்ல இருந்து நம்ம போட்டிருக்கிற நாம மூச்சு விடுறதுல இருந்து நம்மளுடைய மனம்ல இருந்து புத்தி சித்தம் மகங்காரம் அது அனைத்தும் சடம் எந்த அளவுக்கு பாருங்க நமக்கு வந்து நாதம் விந்து இது எல்லாமே இந்த தத்துவங்கள் அனைத்தும் சடம் என்ற ஒரு தெளிவு கிடைக்கிற நிலைதான் தத்துவ தரிசனம் என்று சொல்லப்படுவது நமக்கு நம்பி ஆரூரருடைய திரு ஆரூர் பதிகத்திலேயே பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பை நமக்கு சொல்லி அருள் செய்கிறாரு அதாவது நரம்பினோடு எலும்பு கட்டி நசையினோடு இசைவு ஒன்று இல்லா குரம்பை வாய் குடியிருந்து குலத்தினால் வாழமாட்டேன் அந்த தெளிவை பாருங்க வாழமாட்டேன் அடுத்தது பாருங்க உதிரம் நீர் இறைச்சி குப்பை எடுத்தது மல குகை மேல் வரும் வருவது மாய கூரை வாழ்வதோர் வாழ்வு வேண்டே எனக்கு இது எல்லாமே எனக்கு புரிய வச்சுட்ட சாமி அப்படின்னு சொல்லி பெருமானுடைய கருணையை கேட்டு நிற்கின்றார்ல இறைஞ்சி நிற்கின்றார் இல்லையா அந்த ஒரு குறிப்பு தான் நமக்கு தத்துவ தரிசனம் என்று சொல்லப்படுகின்ற நிலை ஆக தத்துவ ரூபம் தெரிந்த பிறகு நமக்கு அடுத்த நிலைப்பாடு தத்துவ தரிசனம் தத்துவ தரிசனம்னா என்ன நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி முப்பத்தாறு தத்துவங்கள் நாம இல்லை அது அனைத்தும் சடம் என்பதை ஒரு உயிர் விளங்கி நிற்கின்ற ஒரு நிலை அப்புறம் சுத்தி சுத்தினா என்ன நீங்கி நிற்கின்ற நிலை நீங்கி நிற்கின்ற நிலைனா என்ன இந்த உடலை விட்டுட்டு போயிடணுமா அப்படின்னா அப்படி கிடையாது இந்த உடலில் இருக்கின்ற பற்றை விட வேண்டும் பற்றை விட்டால்தான் அதற்கு வந்து சுத்தி என்ற ஒரு பெயர் அதாவது இதில் பார்த்தீங்கன்னா தத்துவ சுத்தி இருக்குது ஆன்ம சுத்தி இருக்குது சிவசுத்தி இல்லை பார்த்தீங்களா ஏன் அப்படின்னா சுத்தி ஏன் இல்லை அப்படின்னா சிவத்தை விட்டு நாம் நீங்கி நிற்கக்கூடாது அதை ஒரு இது சொல்லுவாங்க தெரியுமா தனிச்சுவை அறிவான் தவச்சுவை அறியான் அப்படின்னு சொல்லுவாங்க தனித்தனியாக ஒரு சுவையை தெரிய ஆரம்பித்த ஒருவனுக்கு தவத்தின் சுவை தெரியாது நமக்கு தெரியாது அப்ப அதை விட்டு நாம ஒதுங்கி நின்னாதான் சிவத்தோடைய தவம் என்பது இங்க சிவத்தின் ருசி சிவத்தை ருசிக்க வேண்டும் என்றால் இந்த தனித்தனியான சுவைகளை விட்டு நாம் நீங்கி நிற்க வேண்டும் பற்றற்ற நிலையில் இருக்க வேண்டும் என்பதை எடுத்து சொல்லுவதுதான் இந்த தத்துவ சுத்தி என்று சொல்லப்படுவது அது என்னங்க அது தத்துவ சுத்தி அப்படின்னா திரு இடை மருதூர் திருப்பதிகத்தை எடுத்து பாருங்க நம்பி ஆறு ஊரரோடதுல அப்படியே அதை அழகாக பிழிந்து வைத்திருப்பார் சாரமா நமக்கு கொடுத்திருப்பாரு தக்கேசி பண்ணல அமைந்த ஒரு பாடல் நரைப்பு மூப்பொடு பிணி வரும் இன்னே நன்றியில் வினையே துணிந்தேத்தேன் அரைத்த மஞ்சள் அது ஆவதை அறிந்தேன் அஞ்சினேன் நமரா நமனார் அவர் தம்மை என்று சொல்லுவார் அதாவது மஞ்சள் இருக்கு இல்லையா அதை எடுத்து நாம உரைச்சோன்னு வைங்களேன் நல்லா உரசி வைச்சோன்னா தக்கத்தக்க தக்கத்தக்கானு பொன் போல மின்னும் கொஞ்ச நேரம் அதை அப்படியே வெயில்ல வைங்களேன் வெளுத்து போய் அவ்வளவு கன்றாவியா அதோடைய அந்த அழகு பொலிவு எல்லாத்தையும் இழந்துட்டு அசிங்கமாக இருக்கும் எது போல அப்படின்னா நம்மளுடைய இளமையும் நம்மளுடைய இந்த தோல் போலவும் நம்ம தோல் பார்க்க பளப்பள பளப்பழான்னு இருந்திருக்கோம் இளமையில வயசு ஏற ஏற அது சுருக்கம் அடைகின்றது எது போல என்றால் அரைத்த மஞ்சள் போல ஆகின்றது ஏன் அப்படின்னா பெருமானே இது அனைத்தும் சடம் என்பதை உணர வைத்து விட்டாய் இது அனைத்தும் நிலை இல்லாதது என்பதையும் நீ உணர வைத்து விட்டாய் என்று பெருமானின் திருவடியில் விண்ணப்பமாக வைத்து அதை விட்டு நீங்கி நிற்கின்ற நிலை அடுத்த அடுத்த வரி தான் அதில் வந்து ஹைலைட் பாருங்க உரைப்பன் நான் உன சேவடி சேர உணரும் வாழ்க்கை ஒன்றறியாத இறைப்பனேனுக்கோர் உய்வகை அருளாய் இடைமருதுரை மறுதுரை எந்தை பிரானி சாமி நான் இதுல இருந்து உயிர்ந்து வெளியில வருவது இதெல்லாம் எனக்கு புரிஞ்சிருச்சு சாமி நான் இப்போ இதுல இருந்து வெளியில வர்றதுக்கு எனக்கு ஒரு உபாயம் சொல்லி என்று பெருமானின் திருவடியில் சரண் அடைந்து அற்புதமான பாடலாக இந்த திரு இடை மருதூர் பதிகத்துல நமக்கு தத்துவ சுத்தியை சொல்லி அருள் செய்கின்றார் நமக்கு நம்பி ஆரூரர் ஆக முதல் பாடல் உண்மை நெறி விளக்கத்தில் முதல் பாடல் நாம இப்ப சிந்திச்சிருக்கிறோம் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தத்துவ ரூபம் தத்துவ தரிசனம் தத்துவ சுத்தி என்று சொல்லப்படுகின்ற அந்த மூன்று நிலைப்பாடுகளை நமக்கு நம்பி ஆரூரரின் வாக்கினாலேயே இப்போது பார்த்திருக்கின்றோம் அடுத்தது இரண்டாவது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம் உண்மை நெறி விளக்கத்தில் இரண்டாவது பாடல் பாயிருள் நீங்கி ஞானம்தனை காண்டல் ஆன்ம ரூபம் நீயும் நின் செயலொன்று இன்றி நிற்றலே தரிசனம்தான். போய் இவன் தன்மை கெட்டு பொருளில் போய் அங்கு தோன்றாதாய்விடில் ஆன்ம சுத்தி அருள் நூலில் விதித்தவாரே இந்த இரண்டாவது பாடல்ல மீண்டும் நமக்கு மூன்று நிலைப்பாட் நிலைப்பாடுகளை எடுத்து நமக்கு அற்புதமாக அருளி செய்கின்றார் நமக்கு ஆசிரியர் அதாவது இந்த பாட்டில் பாத்தீங்கன்னா ஆன்ம ரூபம் ஆன்ம தரிசனம் ஆன்ம சுத்தி இந்த மூன்று நிலைப்பாடுகளை நமக்கு விளக்குகின்றார் முதல் நிலை பாருங்க பா இருள் நீங்கி ஞானம் தனை காண்டல் ஆன்ம ரூபம் அது என்னங்க அது பா இருள் அப்படின்னா முற்றிலுமாக இருளாக இருக்கின்றது அதை விட்டு நீங்கி பெருமானின் திருவடிதான் ஞானம் அப்படி அதாவது இந்த 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 நம்ம சுற்றி இருக்குல்ல இந்த தன தனு கரண போகம் இது எதுவுமே நான் இல்லை அப்படிங்கிற ஒரு தெளிவு கிடைக்கின்ற ஒரு உயிர் அந்த நிலைப்பாடு தான் ஆன்ம ரூபம் என்று சொல்லப்படுவது அனைத்து செயல்களும் பெருமானுடைய செயல் என்று இந்த உயிர் எப்போ உணர்கின்றதோ அங்கே நிகழ்வதுதான் ஆன்ம ரூபம் இப்போ இதை பார்த்தீங்கன்னா அருளாளர்கள் நமக்கு இதை நிறைய இடங்களில் வச்சு சொல்லியிருப்பாங்க எல்லாமே பெருமானுடைய செயல் என்பதை நமக்கு அற்புதமாக அருளி செய்திருப்பாங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நட்டராகம் பண்ணில் அமைஞ்ச திரு கட்சி மேற்றொலி என்ற திருத்தலத்திற்கான பதிகத்தில் பார்த்தீங்கன்னா நானேல் உன் அடியே நினைந்தேன் நினைதலுமே ஊன் நேர் இவ்வுடலம் புகுந்தாய் என் ஒன் சுடரே அப்படின்னு சொல்லி நம்பி ஆரூரர் அருளி செய்திருப்பார் பெருமான் என்ன பண்ணுறானா இந்த உடலில் ஏறி பூந்துக்கிட்டானா அதிர்த்து நிற்பது என்று நாம் ஒன்று சொல்லுவோம் தெரியுமா அந்த மாதிரி பெருமான் என்ன செய்கிறாராம் முழுக்க நம்ம நமக்குள்ளே வந்து நம்மளை அதிர்த்து நின்று நம்மோடையே ஒன்றாய் உடனாய் வேறாய் நிற்கின்ற அந்த நிலைப்பாடு ஆக அனைத்து செயல்களுமே பெருமானுடைய செயல்கள் என்பதை ஒரு உயிர் அறிந்து நிற்கின்ற அந்த நிலை அப்போது ஒரு குழப்பம் வரும் பாருங்க இவ்வளவு நாள் நான் இதெல்லாம் தெரியாமல் இருந்துட்டேனே சாமின்னு சொல்லிட்டு ஒரு வருத்தம் வரும் பாருங்க ஒரு கஷ்டம் அந்த நேரம் வர்ற மனக்கஷ்டந்தந்தந்தான் உண்மையிலேயே மனக்கஷ்டம் நாம் இன்னைக்கு பட்டு இருக்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது பெருமானே ஒன்று நான் இத்தனை நாள் மறந்துட்டனே அப்படின்னு அந்த ஒரு உயிர் நினைக்க ஆரம்பிக்குது இல்லை இது எல்லாமே பெருமானுடைய செயல் என்று அந்த நிலைப்பாடு தான் ஆன்ம ரூபம் என்று சொல்லப்படுவது அடுத்தது அதை உணர்ந்த உடனே அந்த அந்த உயிருக்கு வந்து என்ன ஒரு நிலைப்பாடு வரும்னா ஆன்ம தரிசனம் தனக்கு அப்படின்னு எந்த செயல் செயலும் செய்கிற உரிமை இல்லை அப்படின்னு ஒரு உயிர் எப்போது நினைக்க தொடங்குகின்றதோ எப்போது உணரத் தொடங்குகின்றதோ அங்கேதான் ஆன்ம தரிசனம் நிகழ்கின்றது என் செயலாவது யாதொன்றும் இல்லை என்று நமக்கு பட்டினத்தார் சொன்னது போல இது எதுவுமே என் செயல் இல்லை சாமி என்று பெருமானிடம் முழுவதுமாக சரண் அடைகின்ற அந்த ஒரு தன்மை எனக்கு என்று எந்த செயலும் இல்லை என்பதை உணர்கின்ற ஒரு தனை தன்மை இதை தான் பார்த்தீங்கன்னா நம்பி ஆரூரர் வந்து அவருடைய திரு ஐயாறு பதிகத்துல நமக்கு எப்படி சொல்லியிருப்பாருன்னா எங்கே போவேன் ஆயிடினும் அங்கே வந்து என் மனத்தீராய் சங்கையொன்றும் இன்றியே தலைநாள் கடை நாள் ஒக்கவே என்று சொல்லியிருப்பார் அதாவது நான் எங்கே போனாலும் நீ என்னை விடாமல் என் கூடியே இருக்கிறியே சாமி எனக்கு என்று எதுவும் இல்லை இது அனைத்தும் ஒன்றாய் உடனாய் வேறாய் என் கூடையே நின்று பெருமான் என்னை அதிட்டித்து நின்று அனைத்து செயல்களையும் செய்ய வைக்கின்றான் என்று ஒரு உயிர் உணருகின்ற நிலைதான் இந்த ஆன்ம தரிசனம் என்று சொல்லப்படுவது இதை வந்து நமக்கு திரு ஆரூர் திருப்பதிகத்தில் இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா நம்பி ஆரூர் சொல்லுவார் பார்க்கறது எல்லாம் எனக்கு பெருமான் எல்லாமே எனக்கு பெருமான் எந்த அளவுக்கு சொல்றாரு பாருங்க கார்குன்ற மழையாய் பொழிவானை கலைக்கெல்லாம் பொருளாய் உடன் கூடி பார்க்கின்ற உயிர்க்கு பரிந்தானை பகலும் கங்குலும் ஆகி நின்றானை ஓர்க்கின்ற செவியை சுவை தன்னை உணரும் நாவினை காண்கின்ற கண்ணை ஆர்க்கின்ற கடலை மலை தன்னை ஆரூரானை மறக்கலுவாமை மறக்க முடியுமாப்பா நான் பாக்குறது எல்லாமே அவன் நான் ருசிக்கிறது எல்லாமே அவன் நான் கேக்குறது எல்லாமே அவன் கேட்டாலும் அது அவன்தான் ருசித்தாலும் அது அவன்தான் பார்க்கின்ற அனைத்தும் அவன்தான் இரவு பகல் எதுவாக இருந்தாலும் அவன்தான் என்று நமக்கு நம்பி ஆரூரர் எப்படி வாழ வேண்டும் ஒரு உயிர் எப்படி சரணாகதி தத்துவத்தில் வாழ வேண்டும் என்பதை மிக அழகாக நமக்கு எடுத்து சொல்லி இருப்பார் இதுதான் வந்து ஆன்ம தரிசனம் என்று சொல்லப்படுகின்ற நிலை ஒன்றாய் உடனாய் பெருமான் நம்மோடையே நிற்கிறான் நாம இதுல வேற எங்கேயுமே தேடி அலைய வேண்டாம் நம்பி யாரோ ஒரு சொல்லுவாரு பிணிகொள் ஆக்கையில் பிறப்பு இறப்பு என்னும் இதனை நீக்கி ஈசன் திருவடிக்கு இணைக்கு ஆள் துணிய வேண்டிடில் அப்படின்னு பெருமானுடைய திருவடியை சென்று சே நீ அத நீங்காம அங்க சென்று சேர வேண்டும் என்று அறிவுரை சொல்லுவார் இதுதான் ஆன்ம தரிசனம் என்று சொல்லப்படுவது ஆக ஆன்ம ரூபம் என்னன்னு பார்த்துட்டோம் ஆன்ம தரிசனம் என்னன்னு பார்த்துட்டோம் இப்போ என்ன பண்ணணும் அடுத்தது ஆன்ம சுத்தி அது என்னங்க ஆன்ம சுத்தி அப்படின்னா அப்போ தான் ஒரு நிலைமைக்கு நம்ம வருவோம் சாமிலாம் ஒன்றும் இல்லை தெரியுமா நானே எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன் தெரியுமா எனக்கே எல்லாம் தெரிஞ்சிருச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த உயிர் ஒரு மயக்கத்தில் நிற்கும் அப்போ சாமி என்ன பண்ணுவார் சரி ஒரு ரவுண்டு அடிச்சிட்டு வா வாராசா அடுத்தது ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சாமி இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்டு அப்புறம் சாமி இருக்கிறான் அப்படின்னு புரிஞ்ச உடனே தான் இன்னொரு குழப்பம் வரும் ஐயையோ இத்தனை சாமி இருக்குது நம்ம எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அடுத்த ஒரு ரவுண்டு அடுத்த ஒரு ரவுண்டு அடுத்த ஒரு ரவுண்டுன்னு வந்ததுக்கு அப்புறம் தான் பெருமானே நீ இல்லாமல் எனக்கு எதுவுமே இல்லைன்னு ஒரு உயிர் தெளிவடைகின்ற நிலை இருக்கு இல்லையா அதுதான் இந்த ஆன்ம சுத்தி என்று சொல்லப்படுகின்ற நிலை தன் செயல் என்பது கெட்டு இறையருள் சார்ந்து நிற்கின்ற நிலை தன்முனைப்பு அப்படிங்கிறது முழுவதுமாக கெட்டு நிற்கின்ற நிலைதான் இந்த ஆன்ம சுத்தி என்று சொல்லப்படுகின்றது இதை பாருங்க இதுல வந்து நமக்கு நம்பி ஆரூரர் திரு ஆலங்காடு பதிகத்துல சொல்லுவாரு முத்தா முத்தி தரவல்ல முகிழ்மன் முலையாள் உமை பங்கா சித்தா சித்தி திறம் காட்டும் சிவனே தேவர் சிங்கமே பத்த பத்தர் பலர் போற்றும் பரமா பழையனூர் மேய அத்தா ஆலங்காடா உன் அடியார்க்கு அடியேன் ஆவேனே நான் வந்து எனக்கு எனக்குன்னு எதுவுமே கிடையாது தன்முனைப்பு கெட்டு நிற்கின்ற நிலையில முதல் நிலை என்ன தெரியுமா அடியார்களை வணங்குவது சிவனை வணங்கிடுவோம் நாம் வந்து சிவபெருமானை போய் கும்பிடுறது பெரிய விஷயம் கிடையாது சிவபெருமானுடைய அடியார்களை வணங்குறதும் ஓரளவுக்கு பரவாயில்லை ஒரு கும்பிடு போட்டு வச்சுக்குவோம் அப்படின்னு நினைப்போம் ஆனால் அடியார்க்கும் அடியாராக்கும் அடியா அடியேனாக இருப்பது தான் சிரமம் நாம் அதை செய்ய செய்ய முடியாது என நம்மளை மாதிரியே ஒரு சக மனிதனாக பார்த்து கொண்டு இருப்பவரை போய் நாம் வணங்க முடியுமா என்றால் முடியாது திருநீரும் கண்டமணியும் வைத்திருப்பவர் யாராக இருந்தாலும் அங்கே சிவனின் வடிவமாக நாம் பார்த்து சிவம் அந்த திருநீற்றில் இருக்கின்றான் சிவம் அந்த கண்டமணியில் இருக்கின்றார் என்று நாம் வணங்கும் அந்த தெளிவு நமக்கு கிடைக்குமா என்றால் இதை சொன்னவர்தான் மெய்ப்பொருள் நாயனார் நம்ம அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய வரலாறு நமக்கு என்ன சொல்ல வந்ததுன்னா நாம எப்படி வாழ வேண்டும் இந்த ஆன்ம ரூபம் ஆன்ம தரிசனம் ஆன்ம சுத்தி என்பதை எப்படி அடைய வேண்டும் என்று என்பதை நமக்கு எடுத்து காட்டுவதற்காகத்தான் நமக்கு இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய வரலாறும் நமக்கு இருந்தது என்பதை மறந்து விடக்கூடாது அதே மாதிரி நம்பி ஆரூரர் வந்து அவரே பாடிய ஒரே பண் செந்துருத்தி பண் திரு ஆரூர் பதிகத்துல இதுதாங்க அந்த சொல்லுவாங்க தெரியுமா ஹைட் ஆஃப் சப்மிசிவ்னஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது அடைக்கலம் தன்னை அடைக்கலம் கொடுப்பது அந்த அந்த சரணாகதி தத்துவத்தில் உச்சி என்று சொல்லப்படுவது இந்த இந்த ஒரு சொற்றொடர் தான் பாருங்க பெருமானே நான் உனக்கு ஆள் ஆயிட்டேன் சரியா நான் உன்னோட ஆள் நீ இப்போ என்ன வேணாலும் மன்னிக்கோ விற்றுக்கொள்வீர் ஒற்றி அல்லேன் விரும்பி ஆட்பட்டேன் குற்றம் ஒன்றும் செய்தது இல்லை கொத்தையாக்கினீர் அந்த 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 பாட்டில் பார்த்தீங்கன்னா விற்றுக்கொள்வி என்னை நீ வித்துக்கிட்டாலும் சரி இல்லை ஒத்தி வச்சாலும் சரி இப்போ நம்ம சொல்லுவோம்ல அடகு வைக்கிறது அப்படின்னுட்டு அந்த மாதிரி என்னை விற்றாலும் சரி ஒத்தி வச்சாலும் சரி ஆனால் நான் விரும்பி உனக்கு ஆட்பட்டுட்டேன் சாமி எனக்கு நீ தான் எல்லாம் என் தலைவன் நீ என் ஆன்மநாயகன் நீ என்ற அந்த உரைப்பு தன்மையை நமக்கு அழகாக எடுத்துச் சொல்லும் பாடல் திரு ஆரூர் திருப்பதிகம் என்பதை மறந்து விடக்கூடா கண் போன நிலையில் இதை எப்படிப்பட்ட ஒரு நிலையில பாடுறாரு தெரியுமா கண் போன நிலையில நாமளாக இருந்தால் என்ன சொல்லியிருப்போம் ஆமாம் இவன் பெருசா ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு சொன்னான் கடைசியில் என் கண்ணையே புடுங்கிட்டான் தெரியுமா அப்படின்னு சொல்லி நாம பெருமானை தூற்றுவோம் இவரும் சண்டை போடுறாரு நேருக்கு நேர் நின்று சண்டை போடுறாரு ஆனால் பெருமான் கிட்டே போயிட்டு கேட்குறாரு நான் உனக்கே ஆட்பட்டுட்டேன்ல சாமி நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ என்ன என்னை வித்தாலும் சரி ஒத்தி வச்சாலும் சரி ஆனால் எனக்கு ஒன்றை தவிர வேற யாருமே இல்லை என்று தன்னை முழுவதுமாக சரண் கொடுத்த ஒரு நிலை இதுதான் ஆன்ம சுத்தி என்று சொல்லப்படுகின்ற நிலை நாம் அடைய வேண்டிய ஒரு நிலையும் இந்த நிலைதான் பெருமான் தான் நம்மை ஆட்டுவிக்கின்றான் பெருமான் தான் நம்மை பாட்டு விக்கின்றான் பெருமான் தான் நம்மை இயக்குகின்றான் ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும் பெருமான் தன்னை காட்டணும்னு நினைச்சாத்தான் நாமளும் அவனை பார்க்க முடியும் அந்த விண்ணப்பத்தை தான் நாம பெருமானுடைய திருவடியில வைக்க முடியுமே ஒழிய நம்ம கையில் எதுவுமே இல்லை என்பதை ஒரு உயிர் உணர வேண்டும் வேண்டும் புரிய அந்த சரணாகதி தத்துவத்தில் நிற்க வேண்டும் என்பதற்காகத்தான் அருளாளர்கள் அருமையான பதிகங்களை நமக்கு பாடி அதை உணர்ந்து உணர்ந்து பாடி பெருமானின் திருவடியை அடையுங்கள் என்று நாம் உய்வடைவதற்காக இப்படிப்பட்ட அற்புதமான திருப்பதிகங்களை கொடுத்து அருள் செய்திருக்கின்றார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது ஆக இந்த இரண்டு பாடல்களில் நாம் இதுவரைக்கும் சிந்தித்திருப்பது ஆறு நிலைப்பாடுகள் தத்துவ ரூபம் தத்துவ தரிசனம் தத்துவ சுத்தி ஆன்ம ரூபம் ஆன்ம தரிசனம் ஆக இன்னும் நான்கு பாடல்கள் பார்க்க இருக்கின்றோம் மூன்றாவது பாடல் எவ்வடிவுகளும் தானாம் எழிற்பறை வடிவதாகி கவ்விய மலத்து ஆன்மாவை கருதியே ஒடுக்கி ஆக்கி பவ்வம் ஈண்டு அகல பண்ணி பாரிப்பான் ஒருவன் என்றே செவ்வையே உயிருள் காண்டல் சிவரூபம் ஆகும் அன்றே சிவரூபம்னா என்ன அப்படிங்கிறதை நமக்கு எடுத்து சொல்லுகின்ற பாடல் இன்றைய பாடல் அதாவது இறைவன் ஒருவன் என்பதை உணர்கின்ற நிலைப்பாடுதான் இந்த சிவரூபம் என்று சொல்லப்படுவது அதில் பாருங்க எவ்வடிவுகளும் தானாம் எழிர் பறை வடிவதாகி என்று சொல்ல ப சொல்லப்படுகின்றது அதாவது சக்தியோடு சேர்ந்த அந்த வடிவம் அதாவது தொன்மை கோலம் என்று சொல்லப்படுகின்ற அத்தனாரீஸ்வர வடிவம் இதுதான் பெருமான் நமக்காக இறங்கி வந்து தொழில் படுகின்ற நிலை இப்போ இதில் பாத்தீங்கன்னா பெருமானுக்கு வந்து அந்த சிவ சிவ தத்துவத்திலேயே நம்ம பார்த்தோம்னா நமக்கு வந்து ஐந்து சொல்லுவோம் சொல்லுவோம் இல்லையா அந்த ஐந்தை வந்து நமக்கு இதில் பாத்தீங்கன்னா நாதம் நாத தத்துவம் விந்து தத்துவம் என்று சொல்லப்படுகின்றது இந்த இரண்டுமே பாத்தீங்கன்னா அருவம் உருவம் கிடையாது இந்த ரெண்டுத்துக்கும் அதை விட படி இறங்கி வந்தாருன்னா சதாசிவம் இந்த சதாசிவத்தில் தான் பார்த்தீங்கன்னா அரு உருவமாக இருக்கிற இருக்கிற பெருமானை நம்ம பார்க்க முடியும் இலிங்க எல்லாம் வந்து நமக்கு சதாசிவ் உருவம் அதுக்கப்புறம் உருவம் வரும் இப்போ அருவத்திலே இருக்கிறவன் இறங்கி அரு உருவமாகி அடுத்தது உருவத்துக்கு வருகின்றான் இதில் தான் மாகேஸ்வரங்கள் வர அந்த மகேஸ்வர தத்துவங்கள்லாம் வருகின்ற நிலைப்பாடு ஆக நீங்கள் பாத்தீங்கன்னா நமக்கு பெருமான் வடிவம் தாங்கி வருகின்றான் ஏன் வர்றான் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வரும் அதாவது பெருமானுக்கு இரண்டு நிலை சொல்லும் நமக்கும் உண்டு அந்த 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 நிலைப்பாடு வந்து உயிர்களுக்கும் உண்டு ஒன்று வந்து சொரூப நிலை இன்னொன்று வந்து தடத்த நிலை என்று சொல்லப்படுகின்றது இப்போ இந்த சொரூப நிலையில பார்த்தீங்கன்னா பெருமான் வந்து இன்ன தன்மையன் என்று சொல்ல முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு பெருமான் எப்படி இருக்கிறான்னே தெரியலப்பா இன்ன தன்மையன் என்று அறிய ஒன்னா எம்மானை என்று நம்பி ஆரூர் சொல்லுவது போல இவன் எப்படிப்பட்டவன் என்றதே தெரியாத அளவுக்கு இன்ப வடிவனாக இருக்கின்றான் அப்படின்னு ஒரு குழப்பத்திலேயே இருக்கிற ஒரு நிலைப்பாடுதான் இந்த சொரூப வடிவம் அப்போ உயிர்களால சென்று அப்படிப்பட்ட வடிவம் இல்லாத ஒருத்தனை பற்ற முடியாது அதுக்காக பெருமான் என்ன பண்றான் கருணை கொள் கொள்கின்றான் அந்த கருணை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா சொரூபத்திலிருந்து தடத்தத்துக்கு இறங்குறான் தடத்தத்துக்கு இறங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு முதல் நிலை முதல் நிலை என்னன்னா அருவம் அருவமும் ஒரு தடத்தம் தாங்க அவன் வந்து தடத்தத்துக்கு இறங்குறான் அருவமாக வந்து நிற்கின்றான் சில உயிர்கள் பற்றுகின்றது சில உயிர்கள் பற்ற முடியலை அப்போ பெருமான் மீண்டும் கருணை கொள்ளுகின்றான் ஐயோ இந்த உயிர்களால் பற்ற முடியலையேன்னு சொல்லிட்டு அரு உருவமாக வந்து நிற்கின்றான் அப்போவும் சில உயிர்களால் பற்ற முடியுது சில உயிர்களால் பற்ற முடியலை அந்த மேலும் அந்த கருணை காரணமாக பெருமான் என்ன பண்றான் உருவம் தாங்கி வருகின்றான் ஆக உருவம் அருவுருவம் அருவம் சொரூபம் இதுதான் வந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த தடத்தம் சொரூபம் என்று சொல்லப்படுகின்ற அந்த நிலைப்பாடுகள் பெருமான் இதையெல்லாம் ஏன் செய்கின்றான் அப்படின்னா கருணை காரணமாக செய்கின்றான் அவன் பராசக்தியோடு இருந்தால்தான் நமக்கு அருள் செய்ய முடியும் என்பதனால எழிற்பறை வடிவதாகி என்று சொல்லுகின்றார் பெருமான் வடிவம் தாங்குவது அருள் திருமேனி நம்மை போல கருமேனி கிடையாது அவன் எடுப்பது திருமேனி புரிஞ்சுக்கணும் கருமேனி என்றால் கருவில் உருவாகின்ற மேனி அது நமக்கு கருவில் உருவாகின்றது எல்லாமே உயிர்கள் தானே ஒழிய அது கடவுள் என்ற நிலையை அடைய முடியாது தெய்வமாகத்தான் இருக்க முடியும் கடவுளாக இருக்க முடியாது கடவுள் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா கருவில் வராதவன் அப்ப அவன் வடிவம் எடுக்கிறான்னு சொல்றீங்களே அப்படின்னா அது அனைத்தும் திருமேனிகள் சக்தியே அவனுக்கு வடிவமாக வந்து நிற்கின்றாள் என்பதை மறந்து விடக்கூடாது அப்படி எதற்காக எடுக்கின்றான் அப்படின்னா கவ்விய மலத்து ஆன்மாவை கருதியே இந்த ஆன்மாக்கள் இருக்குல்ல அது மலத்துல இருக்குப்பா அதை வெளியில எடுக்கணும் இந்த மலம் என்று சொல்லப்படுவது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லப்படுகின்ற இந்த மூ மலங்களில் இருக்கின்ற இந்த ஆன்மாக்களை வெளியில் எடுப்பதுக்காக பவ்வம் ஈண்டு அகல பண்ணி பாரிப்பான் ஒருவன் என்றே மூன்று தொழில்கள் செய்து கொண்டிருக்கின்றான் பெருமான் என்னெல்லாம் தொழில் அப்படின்னா படைத்தல் காத்தல் ஒடுக்குதல் என்று அழித்தல் கிடையாது பெருமான் அழிக்கிறது கிடையாது அழியவும் அழியாது எந்த பொருளும் ஏன்னா பதுவினை ப பசுவினை மன்னிக்கணும் பதியினை போல் பசுபாசம் அனாதி என்று நமக்கு திருமந்திரத்தில் சொல்லுவது போல இந்த மூன்று பொருள்களும் அனாதிநித்திய பொருள்கள் பறந்துடக்கூடாது மூன்றுமே இருக்கக்கூடியது அப்போ அழிக்க முடியுமானா அழிக்க முடியாது ஒடுக்க தான் முடியும் ஒடுக்குகின்றான் பெருமான் ஊழிக்காலம் என்று சொல்லப்படும் போது ஒடுக்குகின்றான் இந்த மூன்று ஐந்தாக விழியும் அப்போ மறைத்தல் அருளல் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஐந்து தொழிலும் வந்து நிற்கும் ஆக பெருமான் எதற்காக இந்த ஐந்து அஹ் பஞ்ச கிருத்தியம் என்று சொல்லப்படுகின்ற ஐந்து தொழில்களை செய்கின்றான் அப்படின்னா உயிர்கள் மேல் கொண்ட கருணை காரணமாக ஆனா இதையெல்லாம் செய்யறது யாருன்னா ஒருவன் இந்த உயிர்களின் மேல் கொண்ட கருணை காரணமாக ஒருவனே பலவாக நின்று தொழில் செய்து கொண்டிருக்கின்றான் இதுதான் சிவரூபம் என்பதை அழகாக நமக்கு எடுத்து சொல்லுகின்ற ஒரு பாடல் இதை வந்து திரு நாவலூர் பதிகத்தில் பார்த்தீங்கன்னா நம்பி ஆரூரர் இதை அழகாக வழிமொழிந்திருப்பார் தாய் அவளாய் தந்தையாகி சாதல் பிறத்தல் இன்றி போய் அகலாமை தன் பொன்னடிக்கு என்ன என்னை வைப்பு அப்படின்னு சொல்லுவார் தாய் அவளாய் தந்தையாகி தாயும் தந்தையுமாக இருக்கின்ற நம் சிவபெருமான் அர்த்தநாரீஸ்வர வடிவமாக இருக்கின்ற சிவபெருமான் உமையொரு பாகமாக இருக்கக்கூடிய தொன்மை கோலம் என்று சொல்லப்படுகின்ற கோலத்தை உடைய நம் சிவபெருமான் எப்படிப்பட்டவன் தெரியுமா சாதல் பிறத்தல் இதெல்லாம் இல்லாதவன் அப்படிப்பட்டவன் தான் என்னுடைய சாவையும் பிறப்பையும் தவிர்க்கக்கூடியவன் ஏன்னா ஒரு வைத்தியர்கிட்ட போய் நான் எனக்கு மருந்து வேணும் அப்படின்னு கேட்டால் எப்போ நானே அந்த நோயில் இருக்கிறேன் உனக்கு எப்படி நான் அந்த மருந்து கொடுப்பேன் முதல்ல நான் ஜெரி பண்ணிக்கணும் இல்லையா அப்படின்னு கேட்பான் அப்போ அந்த நோய் இல்லாத ஒரு மருத்துவனால தான் அந்த நோய் தாக்கவே தாக்காது என்று சொல்லக்கூடிய மருத்துவனால மட்டும்தான் அந்த அந்த நோய்க்கான மருந்தை கொடுக்க முடியும் அதனால தான் மருந்தீஸ்வர பெருமானா

இதுதான் பாருங்க மூணாவது பாடல்ல வந்து ஒரே ஒரு நிலைப்பாடுதான் சிவரூபம் என்பதை அழகாக நமக்கு எடுத்து சொல்லி அருள் செய்கின்றார் நமக்கு அதாவது முத முதல்ல ஆறு நிலை பார்த்துருக்கோம் இது ஏழாவது நிலை இன்னும் மூணு நிலை இருக்கு அதாவது சிவ தரிசனம் சிவயோகம் சிவபோகம் என்று சொல்லப்படுகின்ற மூன்று நிலைப்பாடுகளை பார்க்க இருக்கின்றோம் நான்காவது பாடல் அதாவது சிவ தரிசனம் என்று சொல்லப்படுகின்றதை நமக்கு உணர்த்தக்கூடிய பாடல் பறை உயிரில் யான் எனது என்று அற நின்றது அடியாம் பார்ப்பிடம் எங்கும் சிவமாய் தோன்றலது முகமாம் உரையிறந்த சுகம் அதுவே முடியாகும் என்று அங்கு உண்மையினை மிக தெளிந்து பொருள் வேறொன்று இன்றி தரை முதலில் போகாது நிலையினில் நில்லாது தற்பறையினின்று அழுந்தாது அற்புதத்தினால் ஆகும் தெரிவு அறிய பரமானந்தத்தில் சேர்தல் சிவன் உண்மை தரிசனமாய் செப்பும் நூலே நமக்கு பாதாதி கேசம் என்று சொல்லப்படுகின்றது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தரிசனம் பெருமானை பார்க்கும் போது மேலந்து கீழே பார்க்க நீங்கள் பார்த்திங்கன்னா பாடல் நயங்கள் நான் அதாவது பாடல்கள்லாம் பார்த்திங்கன்னா சங்க காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் உள்ள ஒரு மரபு என்ன அப்படின்னா உயிர் உள்ள மக்களை அதாவது இப்போ வந்து நம்மளை சுற்றி இருக்கிற மக்கள் ஒரு ஒரு பெண்ணை வர்ணிக்கணும்னாலோ ஒரு ஆணை வர்ணிக்கணும்னாலோ இல்லை உயிர்களை நான் சாதாரணமாக உள்ளவங்களை வர்ணிக்கணும் அப்படின்னா இருந்து கால் வரைக்கும் பாடுவாங்க பெருமானை மட்டும் எப்படி பாட வேண்டும் அப்படின்னா பாதாதி கேசமாக பாட வேண்டும் திருவடியில் இருந்து தான் ஆரம்பித்து திருமுடிக்கு போகணும் அதை தான் இங்கே சொல்கிறார் பாருங்க பறை உயிரில் யான் எனது என்று அற நின்றது அடியாம் பெருமானுடைய திருவடியை தான் முதல்ல சொல்கிறாங்க அடுத்தது பெருமானுடைய முகம் அதுக்கப்புறம் முடி ஆக பாதாதி கேசமாக பெருமானை வருணிக்கின்றார்கள் எப்படிப்பட்டதான் பெருமான் எப்படிப்பட்ட வடிவமாக இருக்கின்றான் என்பதை உணர வேண்டிய உயிர்கள் என்பதனால அதாவது இறைவனுடைய வடிவம் கருமேனி இல்லை திருமேனி அப்படிங்கிறத நாம் பார்த்தோம் இதுக்கு முந்தின பாடல்ல அப்போ திருவருள்தான் பெருமானாக நிற்கின்றான் திருவருள்தான் திருவருள் மூலமாகத்தான் பெருமான் அருள் செய்கின்றான் என்பதை ஒரு உயிர் வந்து அறிந்து கொள்ளுகின்றது இதில் ஒன்று யோசிச்சுக்கணும் பெருமான் வேறு சக்தி வேறு என்று பிரித்து பார்க்க முடியாது எப்படி முடியாது அப்படின்னா சூரியன் வேறு அதில் இருந்து வருகின்ற கதிர் வேறு என்பதை பிரித்து பார்க்க முடியாதோ அது போலத்தான் சிவம் வேறு சக்தி வேறு என்று நாம் பிரித்து பார்க்க முடியாது அப்படி இருக்க சக்திக்கு என்று தனியாக வழிபாடு செய்வது என்பது நம்ம நம்மளுடைய சைவ சித்தாந்தத்தில் கிடையாது நம்ம அருளாளர்களுடைய காலத்துல அவர்கள் வழிபட்ட காலத்துல கோயில்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக அம்பாள் சன்னிதி என்று எதுவுமே இருந்தது கிடையாது எங்கேயுமே கிடையாது அம்பாள் சந்நிதி என்பது பிற்காலத்தில் கட்டப்பட்டது தானே ஒழிய ஆரம்ப காலத்தில் சிவன் சந்நிதி மட்டுமே இருந்தது அதுக்கப்புறம் அம்பாள் சந்நிதியை சேர்த்தாங்க அதுக்கப்புறம் நவகிரகம் அது இதுன்னு எல்லாத்தையும் சேர்த்துட்டு கடைசியில் இப்போது சிவன் சன்னிதியே நாம் மறந்துட்டு நிற்கிறோம் நிறைய கோயில்களில் என்பது தான் நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது ஆனால் சிவத்தையும் சக்தியையும் வேறு வேறாக பிரித்து பார்க்கும் தன்மை நம்ம சைவ சித்தாந்தத்தில் கிடையவே கிடையாது ஏன் அப்படின்னா சிவலிங்க தத்துவமே நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவமும் சக்தியும் சேர்ந்த உருவம் சேர்ந்த வழிபாடு என்பதை மறந்து விடக்கூடாது எப்படின்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி கைனெட்டிக் எனர்ஜின்னு சொல்கிற அந்த கான்செப்ட் தான் நமக்கு சிவமும் சக்தியும் பொட்டென்ஷியல் எனர்ஜியும் கைனெட்டிக் எனர்ஜியும் நீங்கள் பிரிச்சு பார்க்க முடியாது கைனெட்டிக் எனர்ஜி சக்தி பொட்டன்ஷியல் எனர்ஜி சிவம் இந்த ரெண்டு எனர்ஜியும் சேர்ந்து இருந்தால் தான் எப்படிப்பட்ட ஒரு விஷயமும் இயங்கும் இந்த உடல் சேர்ந்து உலகம் சார்ந்து எதுவாக இருந்தாலும் இயக்கத்திற்கு நமக்கு இந்த ரெண்டுமே வேண்டும் அதனால தான் இந்த பறை இட பறை உயிரில் யான் எனது என்ற என்று அற நின்றது அடியாம் என்று சொல்லி தற்பறையினின்று அழுந்தாது அற்புதத்தினால் ஆகும் அப்படின்னு ஒரு குறிப்பை சொல்றாரு அதாவது இறைவன் வடிவம் திருவருள் திருவருள் சேர்ந்தது என்பதை உணர்ந்து கொண்ட ஒரு உயிர் அடுத்தது என்ன பண்ணணும் தத்துவத்தை விட்டு இறை சார்ந்து நிற்க வேண்டும் அதாவது சி வ ய ந ம இதில் இந்த நாவையும் மாவையும் விட்டுப்பட்டு சியும் வாவையும் சார்ந்து நிற்க வேண்டும் இந்த யா இந்த யா என்று சொல்லப்படுகின்ற உயிர் சார வேண்டியது எது என்றால் சி வா இது அதை தவிர்த்து ந மா என்ற இரண்டில் சார்ந்து நிற்கக்கூடாது இந்த உண்மையை இந்த ஒரு தெளிவை கொடுப்பதுதான் இந்த சிவ தரிசனம் என்று சொல்லப்படுவது நான் என்பது அற்றுபோன ஒரு நிலை தான் இந்த தரிசனம் என்ற ஒரு குறிப்பு பெருமானே நாம தரிசனம் செய்கின்ற ஒரு நிலைப்பாடு இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் நமக்கு என்ன நிகழ்ந்து விட்டது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தத்துவ ரூபம் நிகழ்ந்துருச்சு ஏன்னா உண்மை வழக்கம்லாம் படிச்சுட்டோம் தத்துவ தரிசனம் ஆ அதுவும் நடந்துருச்சு ஆனால் தத்துவ சுத்தி இல்லைங்க அது இன்னும் நடக்கலை அடுத்தது ஆன்ம ரூபம் ஆ அது தெரிஞ்சு போச்சு ஆன்ம சுத்தி ஆன்ம தரிசனம் ரெண்டும் நடக்கலை சிவரூபம் அது தெரியுது சிவதரிசனம் தெரியலை இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிலது நிகழ்ந்திருக்குது சிலது நிகழவில்லை இதுதான் நம்மளுடைய நிலைப்பாடு இன்றைய காலத்திற்கு என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் இததான் பாத்தீங்கன்னா நமக்கு நம்பி ஆரூரர் சொல்லுவாரு மற்ற பற்று எனக்கு இன்றி நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன் எனக்கு வந்து மற்ற வேற எந்த பற்றும் இல்லை சாமி உன்னுடைய திருவடிகளை தவிர எனக்கு வேற எதுவுமே இல்லை இந்த உலகத்துல பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வந்து எய்தினே எனக்கு இனிமேல் பிறவி இல்லை என்பது எனக்கு நன்றாக தெரியும் எப்படிப்பட்ட ஒரு அந்த அந்த ஆணித்தரமான நம்பிக்கை பாருங்கள் நான் பெருமானிடம் சார்ந்து விட்டேன் என்று அந்த ஆணித்தரமான அசைக்க முடியாத நம்பிக்கையை நம்பி ஆரூரர் நமக்கு அதாவது நமக்கு வந்து அருளாளர்களுடைய வாழ்க்கையில எடுத்து பார்த்தோன்னா இந்த ஒரு தெய்வ கொள்கை என்பதை மிக அழகாக நமக்கு எடுத்து சொல்லியிருப்பார்கள் ஒரே ஒரு தெய்வம் இந்த தெய்வத்தை வந்து நீங்கள் எப்படி வணங்கினாலும் சரி ஒரே ஒரு தெய்வம் தான் நீங்கள் வந்து சரியையில் இருந்தாலும் சரி கிரியையில் இருந்தாலும் சரி யோகத்தில் இருந்தாலும் சரி ஞான வழிபாட்டில் இருந்தாலும் சரி ஆனால் ஒருவன்தான் இந்த குறிப்பை தான் நமக்கு மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி அருள் செய்திருக்கின்றார்கள் அருளாளர்கள் எந்த திருமுறை எடுத்து படித்தாலும் சரி எந்த திருப்பதிகத்தை எடுத்து படித்தாலும் சரி நமக்கு விளங்கக்கூடிய உண்மை இந்த உண்மைதான் இததான் இந்த சிவ தரிசனம் என்று சொல்லப்படுகின்ற நிலைப்பாடு அதாவது உயிர் தன்னுடைய நிலை எதுவும் இல்லை என்று உணர்ந்து நா மா இரண்டையும் விட்டு சி வ என்ற இரண்டையும் பற்று நிற்க வேண்டிய நிலை ஆனால் நாம் நிறைய பேர் என்ன பண்ணிடுறோம் நமைய நமனே நின்றுடுறோம் சிவைய சிவன்னு போக வேண்டிய நாம நமைய நம்ம நமைய நமனே நின்றுடுறோம் அதுதான் நாம் செய்கிற பெரிய பிரச்சனையே ஆக சிவாயனம சிவாயனம என்று ஐந்தொழுத்தை சொல்லிக்கொண்டே இருந்து சிவய சிவ என்ற நிலைப்பாட்டினை நாம் அடைவதற்கு பெருமானின் கருணைதான் துணை நிற்க வேண்டும் என்பதை நாம் உணர வேண்டும் இந்த நிலைப்பாட்டுல உணருவது மட்டும்தான் அதாவது ஒரு ஒரு அதாவது டெக்ஸ்ட் புக் வழியாக நம்ம சொல்லுவோம் இல்லையா தியோர்டிகலா தியோரிட்டிக்கலாவது நாம் இதை புரிந்து கொள்ளுவோம் முதலில் மெதுவாக பெருமான் இதை நமக்கு அனுபவபூர்வமாக உணர்த்துவார் என்பதை உணர்வு முதலில் நம்ம வந்து மனசில் வச்சுக்கணும் ஆக இப்போ நமக்கு நான்காவது பாடல்ல மூன்றாவது பாடல்ல சிவ ரூபத்தை சொன்னவர் நான்காவது பாடல்ல சிவ தரிசனத்தை சொல்லிட்டார் இப்போ ஐந்தாவது பாடல்ல சிவ யோகத்தை பற்றி பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பாடல் எப்பொருள் வந்து உற்றிடினும் அப்பொருளை பார்த்து இங்கே எய்தும் உயிர்தனை கண்டு இவ்வுயிர்க்கு மேலாம் ஒப்பில் அருள் கண்டு சிவத்து உண்மை கண்டு உற்றதெல்லாம் அதனாலே பற்றி நோக்கி தப்பினை செய்வதும் அதுவே நினைப்பும் அதுதானே தரும் உணர்வும் பொசிப்பும் அது ஆகும் எப்பொருளும் அசைவில்லை என அந்த பொருளோடு இசைவதுவே சிவயோகம் எனும் இறைவன் மொழியே இன்றைய காலகட்டத்தில் சிவயோகம் என்று சொல்லப்படுவது அதாவது நம்ம இன்றைய காலகட்டத்தில் யோகம்னு சொல்லியாச்சுன்னா நிறைய விதமான யோகம் சொல்கிறோம் ராஜயோகம் சொல்கிறோம் ஹத்த யோகம் சொல்கிறோம் அஷ்டாங்க யோகான்னு சொல்கிறோம் என்னென்னமோ சொல்லிக்கிட்டுருக்கிறோம் ஆனால் யோகம் என்றால் அது சிவயோகம் என்பது மட்டும்தான் சிவசைவ சித்தாந்தம் ஏற்றுக்கொள்கின்றது அப்போது பதஞ்சலி யோகம்லாம் வந்து கிடையாதா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம் பதஞ்சலி யோகம் எல்லாமே எதற்காகன்னா யோகத்திற்கு செல்லக்கூடிய ஒரு வழி இப்போ பார்த்திங்கன்னா யோகம்னா என்ன சிவபூசையில் ஆழ்ந்து உட்கார்ந்துருக்கிறது சிவபூசை செய்யும்போது பார்த்திங்கன்னா மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் நாம் உட்கார வேண்டியிருக்கும் அப்போது சிவ எடுத்தவங்களுக்கெல்லாம் தெரியும் எல்லாம் எப்போ ரெண்டு மணி நேரம் ஆகுது மூணு மணி நேரம் ஆகுது அப்படின்னு புலம்புவோம் அதுக்கப்புறம் நேரம் போகிறதே தெரியாத அளவுக்கு உட்காந்துட்ருப்போம் இல்லையா முதல்ல வந்து புத்தகத்தை பார்த்து பார்த்து பண்ணுறதுனால நம்மளுக்கு அந்த ஒரு சிரமம் இருக்கும் அப்புறம் அப்படியே அது அது லயிச்சு லயிச்சு நாம் அதுலேயே இருப்போம் பாருங்கள் அப்போ அந்த அந்த சிவ யோகத்தில் போகிற அந்த நிலைப்பாடு அதுக்கு உடல் ஒத்துழைக்கணும் இல்லையா இந்த உடல் ஒத்துழைக்கலைன்னு வைங்களேன் உட்கார முடியாது நம்மளால் மூணு மணி நேரம் எங்க கண்ணை மூடிட்டு சாமியை உட்கார வச்சுட்டு பூஜை பண்றது அங்கே வந்து மனசுக்குள்ள ஆவாஸ் பெருமான ஆவாகனம் பண்ண உடனே எம்மா எனக்கு இடுப்பு வலிக்குது எப்பா எனக்கு காலு வலிக்குதுன்னா அதுக்கப்புறம் எங்க இருந்து வந்து அக்னி ஸ்தானத்துக்கு போறது தியானஸ்தானத்துக்கு போறது ஆஹ் பூசை பண்றது ஒன்னும் அக பூசங்கிறத பண்ணவே முடியாது புறப்பூசில கடகட ரெண்டு பூவை தூக்கி போட்டு எல்லாத்தையும் மணிட்டு வெட்டியில் சாமி அடைச்சிட்டு ரெண்டு பதிலத்தை பாட்டு எரிஞ்சு ஓடியே போயிடுவோம் யோசித்து பாருங்கள் நம்ம உடல் ஒத்துழைக்க வேண்டும் என்றால் அதற்கான உடல் அமைப்பை நாம் ரெடி பண்ணணும் அதுக்குத்தான் பதஞ்சலி யோகம் உதவுமே ஒழிய சிவயோகம் அது கிடையாது சிவயோகம் என்று சொல்லப்படுவதை புரிந்து கொள்ளுவதற்கு நமக்கு திருமூலதேவ நாயனாரின் பத்தாம் திருமுறை நமக்கு அழகாக எடுத்துச் சொல்லும் அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவஞான போதம் பத்தாம் சூத்திரம் இந்த இரண்டையும் புரிந்தால்தான் நமக்கு சிவயோகம் என்றால் என்ன என்பது விளங்கும் இப்ப அனைத்து அருள் செயல்களும் செய்யறது யாரு சிவம் என்பதை நினைத்து புரிந்து அதில் அழுந்தி இந்த உயிர் எப்போது அந்த நிலைப்பாட்டில் இருக்கின்றதோ அதுதான் சிவயோகம் யோசிச்சு பாருங்க நம்பி ஆரூரர் இந்த சிவயோகத்தில் நின்றவர் யோக நிலைதானே அவர் இருந்தது அவரை குருநாதராக ஏற்ற பெருமிழலை குறும்பனார் சேரமான் பெருமாள் நாயனார் சேரமான் பெருமாள் நாயனார்லாம் தினமும் பெருமானுடைய திருவடி அந்த த திருச்சிலம்போசை கேட்டவர் யோசிச்சு பாருங்க லேசுப்பட்ட விஷயமா லேசுப்பட்ட விஷயம் பிரமிப்பா இருக்கும் தினமும் தனது பூசையில வந்துட்டு ஒன்று இருந்து நினைமின்கள் என்று சொல்லுவது போல பெருமானோடு ஒன்று இருந்து அவர் பூசை செய்ததனால் பெருமானின் திருச்சிலம் பூசையை தினமும் கேட்டு ஆனந்தத்தில் மகிழ்ந்தவர் தனது குருநாதர் அடுத்த நாள் கையிலைக்கு சென்று விடுவார் அவருக்கு முக்தி கிடைத்து விடும் என்பதை தியானத்தின் மூலமாக யோகத்தின் மூலமாக உணர்ந்து கொண்ட பெருமழலை குறும்பனார் என் குருநாதருக்கு முன்னாடி நாங்கள் போயிடணும்னு சொல்லிட்டு யோக நிலையிலேயே உயிர் நீத்தவர் என்பதை மறந்துவிடக்கூடாது குருபக்தினா அதுதாங்க குருபக்தி நாம் இன்னைக்கு சொல்றோம் இவர் என்னோட குருநாதர் அவர் என்னோட குருநாதர்னு அந்த அந்த குருநாதரை பிரிஞ்சுதானே நாம இருக்கிறோம் நம்மளுக்கு அந்த எண்ணமும் வரல போகணுங்கிற எண்ணமும் வரல அதுக்கான தகுதியும் சாமி கொடுக்கல இல்லையா குருநாதர் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா பெருமிழலை குறும்பனார் நம்பி ஆறு உரரை குருநாதராக எடுத்துக்கொண்ட அந்த நிகழ்வு தான் நமக்கு உண்மையான குரு சிஷ்ய அந்த உறவு என்பதை மறந்து விடக்கூடாது குருநாதர்ன்னு சொல்லியாச்சுன்னா என் குருநாதர் அடுத்த நாள் நம்பி ஆறுக்கு கூட தெரியாதுங்க அடுத்த நாள் தான் முக்தி அடையப் போகின்றோம் என்பது நம்பிக்கு கூட தெரியாது ஆனால் நம்பி ஆரூரர் அடைந்து விட போகின்றார் என்பதை உணர்ந்து கொண்டு யோகத்தின் மூலமாக உணர்ந்து கொண்டு அவருடைய திருவடிகளை தேடிச் சென்றவர் பெரு பெரு பெருமழலை குறும்பனார் என்பதை மறந்துவிடக்கூடாது இந்த நிலைப்பாடுதான் சிவயோகம் பெருமானோடு ஒன்றியிருக்கின்ற நிலை அந்த ஒன்று இருக்கின்ற நிலைக்கு நம்பி ஆரோரருடைய நூறு பாடல்களும் நமக்கு சான்று எடுத்துக்காட்டு ஒரு இடம் ரெண்டு இடம் இல்ல நூறு பதிகத்திலையும் நீங்க அதை பார்க்கலாம் பெருமானோடு இருந்த சிவ யோகம் என்று சொல்லப்படுகின்ற நிலைப்பாடு அதெல்லாம் ஐயோ பெருமானே எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்பிக்கை கொடுத்துருக்கிறாரு சாமி அப்படிங்கிறதெல்லாம் நாம் பார்க்கும்போது அவருடைய பதிகங்களை நாம் இன்னைக்கு தொட்டு படிக்கிறதுக்கே நாமெல்லாம் எல்லாம் எத்தனையோ ஜென்மத்தில் பண்ணியிருக்கிற புண்ணியம் என்பதை மறந்து விட முடியாது அதில் ஒரு பாட்டில் சொல்லுவார் பாருங்க ஏழு இசையாய் இசை பயனாய் இன்னமுதாய் என்னுடைய தோழனுமாய் யான் செய்யும் துரிசுகளுக்கு உடனாகி நான் என்ன தப்பு பண்ணாலும் ஒன்றாய் உடனாய் வேறாய் என் கூடவே இருக்கிறான்ப்பா எப்படிப்பட்டவன் தெரியுமா இசை பாடுனா அதில் இசையாக இருக்கிறான் சுவை ஏதாவது ஒன்று சாப்பிட்டேன்னா அதில் சுவையாக நிற்கிறான் ஒன்றாய் உடனாய் வேறாய் என்றதை அப்படியே நமக்கு வச்சு சொல்லுவார் இதில் என்னுடைய தோழனாக நிற்கிறான் என்னுடைய தோழனாக எப்படி நிற்கிறான் நான் என்ன பண்ணாலும் என் கூட நிற்கிறான் அடிக்க வேண்டிய இடத்துல அடிக்கிறான் திருத்த வேண்டிய இடத்துல திருத்துறான் தோல் கொடுக்க வேண்டிய இடத்துல தோல் கொடுக்கறான் இப்படிப்பட்ட ஒரு சிவபெருமான் எனக்கு தோழன் என்று நம்பி ஆரூரர் அப்படியே ஒரு பெருமிதத்தோட பாடுகின்ற ஒரு பாடல் என்பதை மறந்துவிடக்கூடாது இந்த பதிகம் பார்த்தீங்கன்னா ஏழு இசையா இசை பயணம் அந்த அந்த பதிகம் படித்து பார்த்தீங்கன்னா திரு ஆறு ஒரு பதிகம் ஐம்பத்தி ஒன்றாவது பதிகம் பத்திமையும் அடிமையும் என்று ஆரம்பிக்கும் அது வந்து முழு மனன பதிகம் அதாவது முழுதாகவே மனப்பாடம் செய்ய வேண்டிய பதிகம் என்ற ஒரு குறிப்பை நாம நினைவில் வைக்க வேண்டும் ஏன் அப்படின்னா முழு சரணாகதி தத்துவத்தை நமக்கு அப்படியே புழிந்து கொடுத்திருப்பார் நம்பி அருரர் வரிக்கு வரி எழுத்துக்கு எழுத்து வார்த்தைக்கு வார்த்தை அதுல வந்து நான் என்று எதுவுமே இல்லை என்பதை அழகாக நமக்கு சொல்லி அருள் செய்வார் சிவ யோகம் நான் என்னங்கிறத இந்த ஒரு பதிகத்துல பிழிஞ்சு வச்சிருப்பார் புழிஞ்சு வச்சிருப்பார் நூறு பதிகத்திலையும் நாம் பார்க்க முடியும் இதுக்கு எடுத்துக்காட்டு ஆக பெருமானுடைய திருவடி தான் அனைத்தும் என்று ஒரு உயிர் அடங்கி நிற்கின்ற சிவனது அருள் அப்படின்னு நிற்கின்ற நிலைப்பாடு தான் இந்த சிவயோகம் என்று சொல்லப்படுவது ஆக நான்கு சிவ நிலைகளில் நான்கு சிவரூபம் சிவதரிசனம் சிவயோகம் சிவபோகம் இதுல முதல் மூன்றை பார்த்துவிட்டோம் அடுத்தது இறுதி பாடலில் சிவ போகத்தை பார்க்க இருக்கின்றோம் ஆறாவது பாடல் பாதகங்கள் செய்திடினும் கொலை களவு கள்ளு பயின்றிடினும் நெறியில்லா நெறி பயிற்றி வரினும் சாதி நெறி தப்பிடினும் தவறுகள் வந்திடினும் தனக்கென ஓர் செயல் அற்று தான் அதுவாய் நிற்கில் நாதன் இவன் உடல் உயிராய் உண்டு உறங்கி நடந்து நானா போகங்களையும் தானாக செய்து பேதமர நின்று இவனை தானாக்கி விடுவன் பெருகு சிவபோகம் என பேசு நெறி இதுவே இந்த பாடல் நமக்கு அறுபத் இருபத்தி மூன்று நாயன்மார்களையும் கண்முன் கொண்டு வந்து நிறுத்துகின்ற பாடல் என்று சொன்னால் அது மிகையாகாது தனக்கு என்று எந்த ஒரு செயலையும் அவர்கள் செய்யவில்லை யோசிச்சு பாருங்க எந்த ஒரு செயலையும் அவர்கள் தனக்கு என்று செய்யவில்லை பெருமானுக்காக பெருமானே என்று நினைத்து அவர்கள் செய்தார்கள் அதுதான் வந்து இதுல முக்கியமான குறிப்பு அதாவது எப்படிப்பட்ட செயல் பாதகமே செய்தாலும் பெருமானை முன்னிறுத்தி செய்ய வேண்டும் அனைத்தும் சிவம் செயல் அனைத்தும் அதுதான் சரணாகதி தத்துவம் சீவன்முத்தர் நிலை என்று சொல்லப்படுவதை நமக்கு அழகாக சொல்லி எடுத்துச் சொல்லுகின்ற பாடல்தான் இந்த சிவ போகம் என்று சொல்லப்படுகின்ற நிலைப்பாடு என்பதை மறந்துவிடக்கூடாது போகம் என்று சொன்னால் தூய்த்து கொண்டிருக்கின்ற நிலை பெருமானின் திருவடி இன்பத்தை துய்த்து கொண்டிருக்கின்ற நிலைப்பாடு சீவன் முத்தர் நிலைப்பாடு அதை நமக்கு அழகாக எடுத்து சொல்லும் பாடல் தான் இந்த ஆறாவது பாடல் இதுல பாருங்க மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு பாடல் நம்ம இதுக்கு பார்க்கணும்னா திரு புக்கொழியோர் அவிநாசி பதிகம் அதுல பாத்தீங்கன்னா நம்பி ஆரூரர் என்ன செய்வாருன்னா முனைப்பெல்லாம் எதுவுமே கிடையாது நேரா போறாரு நேரா போய் சாமி சாமிகிட்ட சொல்றாருக்கு பாரு இதுல ஒரு முதல்ல இருந்துச்சான் அந்த முதல வந்து பிள்ளைய முழுங்கிருச்சான் கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி முழுங்கிருச்சான் இப்போ அந்த பிள்ளைய திருப்பி குடுக்க சொல்லு அந்த காலன் இருக்கான் பாரு அவனை கொஞ்சம் அனுப்பி அந்த குழந்தைய குடுக்க சொல்லு அப்படின்னு சொல்றாரு யோசிச்சு பாருங்க இந்த ஒரு தோழமை நெறி இந்த உரிமை நீங்க வேற எங்கயுமே பார்க்க முடியாது அப்பர் பெருமானும் விஷம் கடிச்சு பாம்பு கடித்து விஷம் ஏறி ஒரு குழந்தையை காப்பாத்துறாரு ஆனால் அவரில் வந்து சரணாகதி தத்துவம் வேற மாதிரி இருக்கும் நம்பி ஆரூரர் வந்து இடைமச்சி கொடறா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்பர் பெருமான் வந்து அடிமைத்தனம் அடிமை அந்த ஒரு நோன்பு எடுத்தவர் இல்லையா அதனால அவருடைய பாடல்களில் பார்த்தீங்கன்னா சாமி கொடுத்துரு சாமி ப்ளீஸ் 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 அப்படின்னு அந்த கெஞ்சுகின்ற தன்மையை பார்க்க முடியும் ஆனால் குழந்தை அப்படின்னா உரிமை வரும் பாருங்க உரிமைங்கிறது பிள்ளைங்களுக்கு என்ன ஒரு தனி உரிமை வரும் இல்லையா அந்த மாதிரி ஒரு உரிமை தான் நமக்கு வந்து காளி பிள்ளையாரோட பதிகங்களில் பார்க்க முடியும் சடையாயனுமால் விடையாயனுமால் என்ற அந்த படையத்தில் பா அந்த பா பதிகத்தில் பார்க்கும்போது உயிரை கொடுத்துரு சாமி அப்பா உயிரை கொடுத்துருப்பா பாவம்ப்பா அதை பிள்ளை உட்காந்து அழுவிட்டுருக்குது சரி சரி கொடுத்துரு கொடுத்துருப்பாரில் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மகன்மை உறவோடு அந்த ஒரு உரிமையை அது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சீவன் முத்தர் நிலை நான் செய்கிறேன்னு எங்கேயுமே செய்யலை காளிப்பிள்ளையார் மதுரைக்கு போகிறாரு ஆர்கியூமெண்ட்டு ஒரு இடத்துல ஆர்கியூமெண்ட் பண்ணணும் அங்கே போயிட்டு தன்னுடைய நிலைப்பாடை நிலை நிறுத்த வேண்டும் தனது கொள்கையை நிலை நிறுத்த வேண்டும் நான் செய்திருவேன் அப்படின்னு எங்கேயுமே சொல்லலை எப்படிப்பட்டவர் பெருமான் இருந்து நேரடியாக ஞானப்பால் அருந்தியவர் இல்லையா அவரே வந்துட்டு நான் செய்திருவேன் அப்படின்னு எங்கேயுமே சொல்லலை பெருமான் போய் கேட்குறாரு திருவுள்ள குறிப்பு என்ன சாமி எனக்கு நீ சொல்லு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் செய்கிறோம் அப்படின்ட்டு பெருமானிடம் சென்று நிற்கின்றார் முறையிட்டு நிற்கின்றார் எல்லாத்தையுமே அதே மாதிரி அவருடைய அந்த பச்சை பதிகம் இருக்கு இல்லையா பதிகத்தை எடுத்து பாருங்க அதோடைய அந்த குறிப்பு என்ன செய்கிறாரு அப்படின்னா ஓலை நெருப்பில் போட்டால் கரிஞ்சு போகக்கூடிய ஓலை ஆனால் என்ன பண்ணுறாரு எப்படி நினைக்கிறாரு தீயாக இருக்கின்ற எங்கள் பெருமான் அப்படின்னு சொல்லி இதை கொடுக்குறாரு அப்ப அந்த தீ என்ன பண்ணிடும் பெருமான் தானே என்ன பண்ணிடும் அதே மாதிரி அது பச்சை பதிகமாக வெளியில் வந்தது யோசிச்சு பாருங்க அனல்வாதம் புனல்வாதம் சுரவாதம் இது எல்லாத்துலயும் ஜெயிச்சு வந்தாரே எங்கேயாவது தன்முனைப்பு காட்டினாரா என்றால் காட்டவில்லை பெருமானை முன் நிறுத்தினார் சீவன்முத்தர் நிலை என்பது அதுதான் அப்பர் பெருமானும் அதேதான் எல்லா இடத்திலையும் தன்னுடைய அடிமைத்தனத்தை தான் காட்டி நின்றாரே ஒழிய பெருமானை முன்னிறுத்துவதை எங்கேயுமே மாற்றவில்லை நம்பி ஆரூரர் கேட்கவே வேண்டாம் என பொண்டாட்டி கூட தகராறு எனக்கு தூது போன்னு சொன்னவர் நம்ம நம்பி ஆரூரர் வேற எங்கேயுமே நீங்க அதை பார்க்க முடியாது அதாவது சாமி கிட்ட என்ன கேட்கலாம் என்ன கேட்க கூடாதுன்னு பயந்துட்டு இருந்த காலம் சாமி கண்ணை குத்திரும் மூக்க குத்திரும்னு சொன்ன காலத்தில் இவர் வந்து என் பொண்டாட்டிக்கிட்ட பூ தூது போனான் என் பெருமான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பெருமையாக சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாட்டுக்கு பெருமானை நமக்கு பக்கத்தில் கொண்டு வந்து நிறுத்தியவர்கள் நம்ம மூவர் முதலிகள் என்பதை மறந்து விடக்கூடாது என்ன பண்ணாங்க அவங்க என்ன அவங்களுடைய வேலைகள்லாம் என்ன அப்படின்னாக்க நம்ம பக்கத்தில் பெருமான் இருக்கிறான் அப்படிங்கிறத நமக்கு உணர வைத்தார்கள் இந்த உணர்தல் எப்படி அவர்கள் கொடுக்க முடிந்தது என்றால் சீவன் முத்தர் நிலையில் அதை தான் வந்து இந்த பாடல்கள் வந்து இந்த ஆறு பாடல்களும் நமக்கு எதை எடுத்து காட்டுகின்றது என்றால் சிவரூபம் அதாவது முதல்ல முதல்ல இருந்து பார்த்தோம்னா தத்துவ ரூபம் தத்துவ தரிசனம் தத்துவ சுத்தி அதை விட்டு வெளியில வா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது ஆன்ம ரூபம் ஆன்ம தரிசனம் ஆன்ம சுத்தி அதையும் விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் சிவரூபம் சிவ தரிசனம் முடிஞ்சு சிவயோகத்தில் அழுந்த அழுந்த சீவன் முத்தர் நிலையை நாமும் அடைய முடியும் என்பதை அழகாக எடுத்து சொன்ன இந்த மிகச்சிறிய நூல் ஆனால் செறிவு கருத்து நிறைந்த நூல் என்பதை மறந்துவிடக்கூடாது இப்போ இந்த ஆறு பாடல்களை நாம சிந்திச்சிருக்கிறோம் இப்போ நாம் ஒவ்வொரு தடவையும் திருமுறை பாராயணம் செய்யும் போது ஒரு பாடலாக இருந்தாலும் சரி ஒரு பதிகமாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு முற்றோதலாக இருந்தாலும் சரி நாம செய்ய வேண்டியது என்னன்னா இந்த பாடல்ல நமக்கு பெருமான் காட்டுகின்ற தசகாரிய குறிப்பு என்ன என்ற ஒரு கண்ணோட்டத்தில் நாம் பார்க்க ஆரம்பித்தோம் என்றால் திருமுறைகளை இன்னும் ரசித்து ருசித்து நம்மளால் கண்டிப்பாக படிக்க முடியும் இதில் எந்த ஒரு சந்தேகமும் ஐயப்பாடும் வேண்டாம் திருமுறைகள் ஓதுவோம் பொருள் உணர்ந்து ஓதுவோம் பெருமானின் திருவடி இன்பத்தை நாமும் ஒரு நாள் கண்டிப்பாக சுகிக்க முடியும் என்பதை ஆணித்தரமாக நமக்கு சொல்லிய நம்பி ஆரூரரின் திருவடிகளுக்கு இந்த முழு பாடல் நமக்கு இதெல்லாத்தையும் ஒவ்வொரு பாடலாக எடுத்து காட்டி புரிய வைத்தார் அதுக்கு வந்து நாம கண்டிப்பா நன்றி சொல்லியே ஆகணும் இது ஒரு முழு நூலையும் நமக்கு சிந்திப்பதற்கு வாய்ப்பு கொடுத்த திருவருளுக்கும் குருவருளுக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளை உரித்தாக்கிக் கொண்டு உண்மை நெறி விளக்கம் என்ற இந்த நூல் சிந்தனையை நிறைவுக்கு கொண்டு வருவோம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிவ சிவ